ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கருவேப்பிலை மரம். இந்த கருவேப்பிலை மரம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான மூலிகைன்னு கூட சொல்லலாம். சரியா, இது வந்து தினமும் நம்ம சமையலில் பயன்படக்கூடிய ஒரு தாவரம். பட் இது வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு தாவரம். பட் நம்ம இப்போ என்னென்னா இதை எப்படி நம்ம பக்கெட்டில் வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை டேரெக்டாகவே நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியாக வரும். நம்ம இப்போ எப்போல்லாம் தண்ணி ஊற்ற வர்றோமோ அப்போல்லாம் ரெண்டு இலையை பறித்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு, தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, நல்லா செக்கில் அரைச்சி எண்ணெயில் போட்டு கூட காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம் கூட நல்லா முடி கரு கரு கருன்னு வளரும். அந்த மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் அதாவது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மரம் தான் இந்த கருவேப்பிலை மரம். இந்த மரத்தை நம்ம வந்து எப்படி நம்ம பக்கெட்டில் வைக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் பக்கெட் தான், ஒரு 27 லிட்ரு ஒரு வேஸ்ட் பக்கெட். இந்த பக்கெட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா சைடில் ஹோல் போட்டிருக்கோம். சரி, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காயலாம் கடையிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா கூட வேஸ்ட்டான பக்கெட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். நீங்கள் அந்த பக்கெட்டை எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு ஓட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மண், கொஞ்சம் கம்போஸ்ட், அதாவது காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாணப்பொடி, நிறைய சாணப்பொடி, இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி பாதி பக்கெட் வரைக்கும் தான் மண் வச்சுருக்கேன். முதல்லையே ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பால்கனியில் வைக்கும்போது வெயிட் அதிகரிக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்மியாகவே போட்டு நான் வச்சுருக்கேன். இது எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு வருஷ மரம், ஒரு வருஷத்தில் எனக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், வேர்லேருந்து கூட நிறைய செடிகள் தலைஞ்சி வருது. இந்த மாதிரி தான் நிறைய, ஒரு செடி வச்சாலே போதும் அந்த தொட்டி எவ்வளோ பெரிய தொட்டி வச்சிருக்கோமோ அது ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு செடியை வச்சு இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த இலையெல்லாம் பறிக்கும்போது இந்த இருக்க இந்த மாதிரிலாம் பறிக்கக்கூடாது, இப்படி ஒடிச்சு தான் எடுக்கணும். ஒடிச்சு எடுத்தால் தான் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸாக வரும். சரியா, ஸோ அப்போ நம்ம எப்பயுமே பறிக்கும்போது ஒரு இலை இந்த மாதிரி பறிக்காமல் இப்படி ஒரு இதை நம்ம ஒடிச்சு எடுத்து, இந்த அளவுக்கு நம்ம இப்படி ஒடிச்சு எடுத்துட்டோம்னா அதிலிருந்து பிரான்ச்சஸ் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ரொம்ப வளர்த்தியாகவும் வளர விடாமல் நம்ம பக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்டாகவே வளர்த்து நல்லா அதிகப்படியான இலைகளை நம்ம எல்லால எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.